சைரன் நல்லா இருக்கு. ஜாதி வெறியால பாதிக்கப்பட்ட குடும்பத்தை இழந்த ஹீரோ, அந்த ஜாதி வெறி பிடிச்சவங்கள வந்து பழி வாங்குற ஒரு கதை. பட் பழி வாங்குற கதையா இல்லாம ஒரு த்ரில்லர் ஜானல் எடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே த்ரில்லரா போகுது, செகண்ட் ஆஃப்ல எமோஷன் சென்டிமெண்ட் போகுது. நல்லா இருக்கு. ஜெயம் ரவி செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இறைவனுக்கு அப்புறம் இது ஒரு கம்பேக் மாதிரி இருக்கும் அவருக்கு. அனுபவமா கொஞ்ச நேரம் தான் வராங்க, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் விசுவாசம்ல ஒர்க் அவுட் ஆன அந்த அப்பா பொண்ணு சென்டிமெண்ட், அந்த சாங், அது இதுல அதே மாதிரி இருக்கு. இதுலயும் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கீர்த்தி சுரேஷ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, பட் அவங்களுக்கு அந்த போலீஸ் கெட்டப் சூட் ஆகல. ஒர்க் அவுட் ஆயிருக்கு. விசுவாசம்ல எந்த அளவுக்கு ஆச்சோ அதே அளவுக்கு இதுலயும் ஆயிருக்கு. ஜிவியோட சாங்ஸ், அந்த அப்பா பொண்ணு சாங்கு நல்லா இருந்துச்சு, கண்ணம்மா சாங்கு. அதுக்கப்புறம் சாம் சிஎஸோட பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு த்ரில்லருக்கான பிஜிஎம் இருந்துச்சு. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. அவர் சால்ட் அண்ட் பேப்பரில் வர்றது நல்லா இருந்துச்சு. விசுவாசம்ல எப்படி தலை ரெண்டு கெட்டப்பில் வந்தாரோ அதே மாதிரி தான் இதுலேயும். நல்லா சால்ட் அண்ட் பேப்பர் நல்லா இருந்துச்சு. 10:00 வரலாம். சைரன் படம் ரொம்ப அருமையாக இருக்குது. வழக்கமான ஜெயம் ரவி படம் எப்போவுமே ஒரு 90% ஒரு சக்ஸஸ் படம் தான். அதே மாதிரி இந்த படம் பெரிய சக்ஸஸ் படம் தான். அடங்க மறு தனி ஒருவன் மாதிரி ஜெயம் ரவிக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக நிச்சயமாக அமையும். கீர்த்தி சுரேஷ் இந்த படத்தில் ஒரு டியூட்லாம் போடுவாங்க அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் அவங்க வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக படமெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க. அது ஃபுல்லாக ஜெயம் ரவியை பிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திலே வர்றதுனால இவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்து ஒரு டியூட்டு லவ் அப்படி ஒரு சீன் இல்லை. பட் அதுக்காண்டி வேற ஒரு நாயகி வச்சுருக்காங்க. அவங்களுமே ஒரு வாய்ப்பு பேசாத உண்மையாக இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சீன் வந்தாலும் மனசில் நிற்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. படம் ஃபுல்லாக இவங்க போலீஸ் அதிகாரியாக கீர்த்தி சுரேஷ் வந்தாலும் இவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. பட் ஆனால் அதை ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டாங்க. யோகி பாபு காமெடியும் படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸு. இசை அதுக்கு மேலே ப்ளஸ்ஸு. எடிட்டிங் அதை விட டாப்பாக பண்ணியிருக்காங்க. எடிட்டிங்லாம் மற்ற படத்தில் இல்லாமல் இந்த படத்தில் குழந்தை பிறக்கையில் ஜெயம் ரவி எவ்வளோ குழந்தைய பார்க்க சந்தோஷமாக வரும். அதே மாதிரி பரல்லேருந்து வந்த பிறகு சந்தோஷமாக வர்றாரு. பட் அந்த குழந்தை பிறந்தப்போ பார்க்குற சினியும் பரலில் வர்ற சினியும் ரெண்டும் எடிட் பண்ணி எடிட் பண்ண போகிறது வந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு கொஞ்சம் புதுசாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்ஷன் நடிப்பில் வந்து ஒரு படி மேலே போய் இந்த படத்தில் வந்து ஒரு பொண்ணோட அப்பாவா இவர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமோ அதை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஒரு ரொமான்டிக் ஹீரோவை இந்த அளவுக்கு காமிச்சது ஒரு பெரிய விஷயம். மிகப்பெரிய வெற்றி படம் இந்த படம், அதில் சந்தேகமே இல்லை. சூப்பராக இருக்குது. ஜெயம் ரவியோட சால்ட் அண்ட் பேப்பர் லுக் ஆசம். கீர்த்தி சுரேஷோட போலீஸ் ஸ்டைல் கெட்டப் வந்து வெடிதான் சொல்லலாம். ஃபயர் கிராக்கர் ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. யோகி பாபுவோட காமெடி அதுக்கு மேலே ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்லா சிரிக்க வைக்கிறார். கதை நல்லா இருக்குது. பாட்டு மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஜாஸ்தி சாங்ஸ் இல்லை, பட் இருந்தாலும் அந்த வர சாங்ஸு கரெக்ட் டயத்துக்கு வருது. டயலாக் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சீன் கூட லேக் ஆகல. ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஒரு த்ரில்லர் மாதிரி போகிறது, யார் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இந்த சஸ்பென்ஸும் இருக்குது. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும்னா டெஃபினட்டாக வந்து பார்க்கலாம். அதை எடுத்துருக்க விதம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கு. அது கடைசி வரைக்கும் அவர் லாஸ்ட் சீன் வரைக்கும் அவர் டிஃப்ரெண்ட்டாக எடுக்க பார்த்துருக்கு. நல்லா இருக்கு, அவ்வளோதான். அதுக்கு டெஃபினட்டாக அந்த ஜாஸ்தியாக பண்ணுற போது அது ஒத்துக்கலாம். நல்லா இருக்கு, செட்டாக இருக்குது. ஏன்னா அதே திருப்பி திருப்பி பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணால் தானே எல்லாருக்கும் பிடிக்கும். கொஞ்சம் நல்லா கீர்த்தி சுரேஷ் ஃபண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ், நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு லேகே இல்லை, அதுதான் பெஸ்ட் பார்ட் ஆஃப் த படம். அது வந்து அவர் அடுத்தடுத்து இது அதுன்னு ஒரே ஒரு ஆக்ஷன் படம்னு கொண்டு போனோன்னா கூட போர் அடிச்சிடும் கொஞ்சம், அவ்வளோ நேரம் ஆகாது. காமெடினாலும் நம்மளுக்கு இது வந்து எல்லாம் இமோஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால தத்துவத்துலேருந்து எல்லாத்தையும் அவர் வச்சிருக்காரு. ஆனால் எதுவுமே ஜாஸ்தி வைக்கல, அதனால நல்லா இருக்கு. பேலன்ஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கு இந்த படத்தில். எல்லாம் இருக்கு. எனக்கு வந்து ஒரு சீன் கூட அவர் வேஸ்ட் பண்ணலை. எனக்கு வந்து அப்படி கேட்டோன்னா நான் டைரெக்டாக படம் பார்த்துட்டு வர்றேன். எந்த சீன் வேஸ்ட்டும் நான் கேட்க முடியும். டெஃபினட்டாக எல்லா சீனும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவரை மெயின் ஜெயம் இவங்களை தவிர மிச்சம் எல்லாருமே நான் பேர் சொல்ல முடியல. இப்போ சமுத்திரக்கணி அந்த மாதிரி சைடில் இருக்கிறவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி தேங்க்யூ. படம் நல்லா இருக்குது சார், ஃபேமிலியோடு பார்க்கலாம். கதையில் ஒன்றும் செலவில் சார், மற்ற கதை மாதிரி தான். இப்போது எல்லா படத்துலையும் என்ன, இப்போது என்னோடய லவ்வரை கொண்டுட்டான் நான் போய் கொல்ல போகிறேன் அந்த மாதிரி தான். இப்போது என்னோடய ஒய்ஃபை கொண்டுட்டாங்கன்னு இவர் போய் கொள்கிறாரு, அவ்வளோதான். ஜஸ்ட் கதை அப்படி தான். பட் கதை நல்லா இருக்குது. ஃபேமிலி சப்ஜெக்ட் பார்க்கலாம். கேமரா லொக்கேஷன் சரி, மியூசிக்கும் சரி, எல்லாமே பக்காவாக இருக்குது. படம் நல்லா இல்லைன்னா சொல்லாதீங்க யாரும் தயவு செஞ்சு. ஏன்னா ஒரு படத்தை தயாரிக்கிறதும் சரி எடுக்கிறதும் சரி
ஃபஸ்ட்டு ஒரு ஆக்டரை சும்மா அவன் ஹீரோ அப்படிலாம் இல்லை, நடித்து பாருங்கள் சார், வந்து நடித்தாதான் தெரியும் ஒவ்வொருத்தருக்கு. ஒரு நடிகர் நடிக்கிறது அவ்வளோ கஷ்டம். ஸோ படம் நல்லாயிருக்கு, ஃபேமிலியோட தயவு செஞ்சு எல்லோரும் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கு. அவரெல்லாம் சொல்லவே தேவையில்ல சார், அவர் அவரோட கதையை கரெக்டாக பண்ணிகிட்டே இருப்பார். கதை அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட அவர் அவ்வளோ அழகாக இருக்காருன்னு சொல்ல, இந்த படத்தில் அழகாக காமிச்சிருக்காங்க, ரெண்டு தான் காமிச்சிருக்காங்க, அழகாக இருக்கார், கண்ணு வந்துருச்சு. ஃபைட்டு வந்து ஜெயம் ரவி மூவினா இவ்வளோ தான் ஃபைட்டு இருக்கும், அது அவ்வளோதான் இருக்குது. இதில் அவரோட சமூக சார் சேரும்போது நல்லாயிருக்கு, ஏன்னா அவரே வந்து நிமிர்ந்து நெல் சொல்லி ஒரு படம் எடுத்திருக்காங்க இல்லையா. ஸோ இன்றைக்கி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லாருமே நல்லா நடி, யோகி பாபுலேருந்து சமுத்திரக்கனி வரைக்குமே நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. டென்னுக்கு என்ன 8 கொடுக்கலாம் சார். நல்லா இருந்துச்சுண்ணா, ஒரு மாதிரி என்டர்டெய்னிங்காக இருந்தது. அவருக்கு முந்தைய படங்களை கம்பேர் பண்ணும்போது ஜெயம் ரவிக்கு இது ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த சால்ட் அண்ட் லுக் பேப்பரில் சூப்பராக இருக்கார், நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. தப்பு பண்ணாமல் ஜெயிலுக்கு போகிறவங்களோட வாழ்க்கை அவ்வளோ தூரத்துக்கு பாதிக்கப்படுதுன்றதான் காட்டியிருக்காங்க. அதனால் அவங்களோட குடும்பம், இந்த சொசைட்டி எப்படி அவங்கள பார்க்குது, அவங்க எப்படி ஒதுக்கி வைக்குது, அதனால் அவங்களோட வாழ்வாதாரம் அவ்வளோ பாதிக்கப்படுதுன்றதை காட்டியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, ஆக்ஷன் சீன்ஸும் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் அது ஒன்று ரெண்டு தான் சாங்ஸாக வரும், மற்றபடி பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. அதான் ஆக்சுவலாக அந்த கெட்டப் பார்த்து தான் நான் வந்தேன், பட் அது பயங்கரமாக ஒர்க் ஆயிருக்கு அவருக்கு. அந்த ஏஜுக்கான லுக்கு பயங்கரமாக பண்ணியிருக்காரு, கேரக்டர் வைஸுமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு, அந்த லுக்குமே அவருக்கு பயங்கரமாக செட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடியோட ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி போகும், செகண்ட் ஆஃப் வந்துட்டு ஆக்சுவலி அந்த த்ரில்லர் ஸ்டோரி சீரியஸ் பிளாட் ஆகும், அது கோர் பிளாட்குள்ள போயிரும். நல்லா இருந்துச்சு, இல்லை எதுவும் இல்லை, எதுவுமே ஃபீல் ஆகும். சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் பண்ணியிருப்பாரு, ஸோ அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கான்செப்டும் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போவார், தப்பு பண்ணாமல் ஜெயிலுக்கு போனாங்கன்னா அது அவங்கள எப்படி அஃபெக்ட் ஆகும், அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள எப்படி அஃபெக்ட் ஆகும், முக்கியமாக அவங்க பொண்ணு எப்படி அஃபெக்ட் ஆவாங்க அப்படிங்கிறத ரெண்டு மூணு சீன்ஸில் காமிச்சிருப்பாங்க. நல்லா இருந்தது, எஸ்பெஷலி அந்த ஃபாதர் அண்ட் டாட்டர் அந்த டியூ வந்து நல்லா இருந்தது. பிஜிஎம்மும் நல்லா இருந்தது, ஃபைட்டும் நல்லா இருந்தது. கீர்த்தி சுரேஷ் மேம் வந்து அதான் அவங்க மேனரிசம் வந்து கொஞ்சம் மாத்திருந்தா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்திருக்கும். இருப்பார் அவரு நடுல நடுல, அவரோட இன்னசென்ஸ் காமெடிஸ் எல்லாமே நல்லா இருக்கும் ஆக்சுவலாக படத்தில். அதான் அவங்க வந்து தப்பு பண்ணாமல் ஜெயிலுக்கு போயிட்டு அது எப்படி அஃபெக்ட், அது எப்படி ஜெயிலுக்கு போ, மற்றவங்களை சுற்றி எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் கதை. நல்லா இருந்தது, ஆ நல்லா இருந்தது. சால்ட் அண்ட் பெப்பரில் நல்லா இருந்தார். சாம்சிஎஸ் சாரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது, ஜிவி பிரகாஷ் சாரோட மியூசிக்ஸும் நல்லா இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நல்ல விறுவிறுன்னு போகும், செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது, கொஞ்சம் லாகிங் இருந்த மாதிரி இருந்தது. பட் மற்றபடி மூவி வந்து நல்லா இருந்தது. யூஸ்வலான டெம்ப்ளேட் தான், பட் கொஞ்சம் கான்செப்ட் வந்து டிஃப்ரெண்டான கான்செப்டில் எடுத்துருப்பாங்க அவ்வளோதான். போலீஸ் கேரக்டர் நல்லா இருந்தது, அவங்க வந்து மற்றவங்க மேனரிசம் வந்து எடுத்து பண்ண மாதிரி இருந்தது, பட் நல்லா இருந்தது. 10-7, 6-7 கொடுக்கலாம். ஓவரலாக படம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக தான் இருக்குது, பட் ஆனால் ஒரே விஷயம் என்னென்னா இந்த கமர்ஷியலாக அந்த ஆஸ்பெக்ட் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டாங்க. மற்றபடி படம் நிறைய பாசிட்டிவிட்டிஸ் படத்தில், படம் வந்து காமெடி சென்டிமெண்ட்டு, காமெடி சென்டிமெண்ட்டு இதெல்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சென்டிமெண்ட் வந்து அவங்க அம்மா வரவங்க சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க பொண்ணை டாக்டராக இருந்தவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. சாங் ஒரு சாங் வந்து கண்ணம்மா சாங்குன்னு ஒரு சாங்கு, அந்த சாங்கெலாம் வந்து செம்ம சென்டிமெண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. காமெடி வைஸ் வந்து யோகி பாபு அந்த காம்போ இருக்குல்ல, ஜெயம் ரவி காமெடி அந்த காம்போ வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. யோகி பாபுக்கு இந்த காமெடி வந்து சூப்பராக பெர்ஃபெக்டாக இருக்குது. என்னென்னா ஒரே விஷயம் என்னென்னா அந்த லாஸ்ட் சீன் வரைக்கும் காமெடி பண்ணியிருந்தாரு, ஒரு சீன் ஆரம்பிச்சிட்டார் லாஸ்ட் சீன், அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல நினைக்கிறேன். முக்கியமாக வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க, என்னன்னா இப்போ ஜாதி வச்சு அரசியல் பண்ணுறாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து யாரா ஒருத்தர் போய் தட்டி கேட்டாங்க, ஏதாவது ஒரு பெருசாக இம்பாக்ட் உருவாக்குறாங்கன்னா அவங்க என்ன ஜாதி அப்படின்னு போய் ஆராயிறாங்க, அது அவங்கள வந்து பிட்ரே பண்ணுறாங்க, என்னவோ பண்ணுறாங்க, அது வந்து வேணாம் அப்படின்ற ஒரு சோஷியல் மெசேஜ் தான் பஞ்சாக சொல்லியிருக்காரு ஜெயம் ரவி சார். லுக்கை தான் ரெண்டு ரோலுமே நல்லா பண்ணியிருக்காரு. சால்ட் அண்ட் பெப்பர் லுக் ஓகே, ஒரு டீசன்ட்
ட்ரை அந்த லுக் நல்லா இருக்கு. படத்துக்கு தேவையான இடத்துல அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்க நடிச்சப்பயும் நல்லா எங்க நிறைய ரோல் பண்ணியிருக்காரு அந்த அந்த லுக்கில், அந்த லுக் நிறைய லுக் நம்ம படத்தில் பார்த்துருக்கோம். ரெண்டுமே நல்லா இருக்கு. நம்ம மாமன்னன்ல பாத்துருப்போம், தட்டி கேக்குற மாதிரி ஒரு கேரக்டர். இதுல வந்து அதே மாதிரி சிமிலர் தான், ஒரே சேஞ்ச் என்னன்னா இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் அந்த ஒரு கேரக்டர் ஃபுல்லா ரிவீல் பண்ண இதுவா இருக்கும். அதனால வந்து அவங்க ஸ்ட்ராங்கா அவங்க கேரக்டர் சூப்பரா கச்சிதமா முடிச்சுட்டு போயிருக்காங்க. லாஸ்ட் ஒரு சீன் வந்து ஒரு போலீஸ ஜஸ்டிபிகேஷன் பண்றாங்க, லாஸ்ட் சீன் இருக்கும் வந்தாங்க. லாஸ்ட்ல ஒரு சென்டிமெண்ட் சீன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அவங்களுக்கு ஓவர் டோஸ்லாம் இல்லை, கரெக்டாக கரெக்டாக மீட்டருக்கு இது பண்ணால் சூப்பராக இருக்குது படம். அந்த சென்டிமெண்ட்டை கரெக்டாக கையாண்டுருக்காங்க, ஹேண்டில் பண்ண விட்டால் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்கலாம் ப்ரோ, ஆனால் என்னன்னா கமர்ஷியலாக ரொம்ப என்டர்டெயின் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. அது ஒரே ஒரு ஃப்ளா தான், மற்றபடி எல்லாமே பாசிட்டிவ் தான்.